வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024 லிஸ்ட் வெளியில் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஆக்ஷனில் மொத்தமாக 333 பிளேஸ் போக போகிறாங்க, அதாவது 333 பிளேஸ் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போக போகிறாங்க. இதில் 214 பிளேஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் 119 பிளேஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ். அண்ட் இதில் ரெண்டு அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேஸ் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்வியஸ்லி ஹையஸ்ட் பேஸ் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 crores தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 1.5 and 1, அதுக்கப்புறம் 50 lakhs. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பிளேயர்ஸும் அவங்களோட பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது முக்கியமா 2 crores, 1 crore, 1.5 crores and 50 lakhs என்ன மாதிரி மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முதல்ல 2 crore பேஸ் ப்ரைஸ் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஓவராலா 23 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல 3 இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஆக்சுவலா பேஸ் ப்ரைஸ் 2 crore செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த 23 பேர் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல ஹாரி ப்ரூக் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சில டீம்ஸ் போவாங்க. நெக்ஸ்ட் டிராவிஸ் ஹெட்டு, இவரெல்லாம் ஹாட் ஷாட்டுங்க கண்டிப்பாக, அனல் பறக்க போகுது ஆக்ஷனில். தேர்ட் வந்து ரீலி ரூசோ. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் நல்ல ஃபார்மில் இருக்காரு, பொறுத்துந்தான் பார்க்கணும் எந்த டீம்ஸ் எடுப்பாங்கன்னு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு டீம்ஸ் போக வாய்ப்புகள் இருக்குது, பேஸ் ப்ரைஸில் எடுக்கலாம். ஸோ ஃபிஃப்த் வந்து கெரால் கோட்சி, டெஃபினட்டாக அவரும் அனல் பறப்பார் இந்த ஆக்ஷனில். அண்ட் ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த ஐபிஎல்ல ஃபுல்லாக விளாடுவேன்னு சொன்னதுனால மேபி நிறைய டாப் டீம்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் தேவை. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபி விட்டுருக்கலாம், பட் நிறைய டீம்ஸ் அவரோட ஸ்லோவர் பால், அதாவது அந்தந்த ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர், சிஎஸ்கேவே திருப்பி அவர் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஷர்துல் தாக்கூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் போவாங்க, ஏன்னா அவர் அந்த ஒரு ஆப்ஷன் தராரு, பேட்டிங்கும் விளாடுவார், பிளஸ் இஸ் மோஸ்ட் அந்த என்ன சொல்வார், ஒரு லக்கி சாம். அவர் விக்கெட் வேணும்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஆம்னு சொல்லுவோம்ல. ஸோ லார்ட் தாக்கூர் வந்து போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ் வோக்ஸ். ஸோ கிறிஸ் வோக்ஸ் என்ன ஒன்று யோசிப்பாங்கன்னா, இங்கிலாந்து வந்து அப்பப்போ லாஸ்ட் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த ஐபிஎல்ல பிளேயர்ஸை கூப்பிட்டுப்பாங்க, அதனால எடுக்கலாமா வேணாமா இல்லை பேஸ் பிளேஸ்க்கு எடுத்துக்கலாம் சில டீம் நினைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு T20 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்தியாவோட. ஸோ மேபி சில டீம்ஸ் பிக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அவர் வேர்ல்டு கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்னாரு. ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் லாக்கி ஃபெர்கியூசன், நல்ல பேஸ் போலர், கொல்கட்டா அவரை விட்டுட்டாங்க இந்த வாட்டி ஆப்ஷனில். திருப்பி கொல்கட்டாவே கம்மி ப்ரைஸில் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவர் அப்பப்போ இன்ஜுரி ஆயிடுவார். ஸோ அவர் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க, ஜோஸ் ஹேசல்வுட். அதாவது ஹேசல்வுட் வந்து என்றைக்குமே ஒரு தரமான போலர் தாங்க. ஸோ ஆர்சிபி ஏன் அவரை விட்டாங்கன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. மேபி கம்மி ப்ரைஸில் அவர் எடுக்கலாமான்னு இப்போ விட்டாங்க, அவரை கண்டிப்பாக நிறைய டீம் கொத்திய பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிச்சல் ஸ்டார்க். எப்படி ஹேசல்வுட் சொன்னோம்னா, மிச்சல் ஸ்டார்க் இன்னுமே பயங்கரமாக போவார், ஏன்னா அவர் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போலருன்றதுனால, அதுவும் ஒரு லெஜண்ட் போலர், அவர் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் ஆஸ்திரேலியாக்கு, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஐபிஎல்ல ஃபுல் ஃபிளெஜாக விளாடாருன்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார் நம்ம மேஜர் டீம்ஸ் எல்லாமே அவர் எடுக்கணும்னு பார்ப்பாங்க, நிறைய டீமுக்கு பட்ஜெட்ஸும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் உமேஷ் யாதவ், பேஸ் பிரைஸில் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஏன்னா பீங் அன் இண்டியன் போலர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் பேஸ் பிரைஸில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் முஜிபுர் ரஹ்மான், இந்த வேர்ல்டு கப் அவருக்கு நல்ல வேர்ல்டு கப் 2023 ஆக்சுவலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், ஸோ அவரையும் பிக் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் ரஷீத், அவரும் பேஸ் பிரைஸ் பிக் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஏன்னா T20 அந்த அளவுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் ரஸி வேண்டர்சன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2023 வேர்ல்டு கப் நல்லா விளாட்னாரு, ஸோ வாய்ப்புகள் இருக்குது அவரையும் பேஸ் பிரைஸ் எடுக்க. ஜேம்ஸ் வின்ஸ் ஐ திங்க் டெல்லி விளாட்னாருன்னு நினைக்கிறேன், மேபி இவரையும் பேஸ் பிரைஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இந்த T20 ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஜேமி ஓவர் 10, நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலர், பிக் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல, அது பீங் இங்கிலீஷ் பிளேயர்னாலே கொஞ்சம் யோசிப்பாங்க. செகண்ட் டேவிட் வில்லி, ஒன்ஸ் அகேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் T20 பிளேயர், பட் ஒரே ப்ராப்ளம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எடுக்கிறது என்னன்னா கடைசி நேரத்தில் காலை வரைக்கும் போயிடுவாங்க. பென் டெக்கெட், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்சேஷன் இங்கிலாந்துக்கு, அவர் தான் இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் பீங் இங்கிலாந்து பிளேயர் அவரும் ஒரு கேள்விக்குறி. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து நம்ம ஃபிஸ்ன்னு சொன்ன காலம்லாம் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக தான் போடுறாரு, அவரோட மேஜிக்லாம் போயிடுச்சு, அந்த அளவுக்கு பெருசாக அவர் எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாங்க, ஒரு வேலை இவர பேஸ் பிரைஸில் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இந்த 23 மெம்பர்ஸ் லிஸ்ட்டு இந்த 2 crore பேஸ் பிரைஸில். ஸோ இதில் 3 இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம், கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 23 பேரில் ஒரு 20 பேராவது அட்லீஸ்ட் கண்டிப்பாக பேஸ் பிரைஸ்லையாவது இந்த ஆக்ஷனில் சில டீம்ஸ் எடுத்துருவாங்கன்றது என்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது 1.5 crore லிஸ்ட் பிளேயர்ஸ் யாருன்றதை பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம அந்த 1.5 crore லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் யாருன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த இந்தியன் பிளேயர்ஸும் இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வனிந்து அசரங்கா. ஸோ அசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு மேட்ச் வின்னருங்க, ஆர்சிபி அவங்கள ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவர் வந்து இப்போ கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் ஆறாரு, ஸோ அதனால் ஒரு வேலை விட்டுருக்கலாம். பட் டெஃபினட்டாக இவர் வந்து ஒரு மேட்ச் வின்னர். அண்ட் எஸ்பெஷலி சிஎஸ்கேவாக இருக்கிற சில டீம்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க கண்டிஷன்ஸ் ஸ்பின் கண்டிஷன்ஸாக இருக்கும்போது, ஹோம் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது வனிந்து அசரங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லியாக இருப்பார். ஸோ இவர் கண்டிப்பாக நிறையா அமௌண்ட்டுக்கு போவார் விளையாடிருக்காரு. அண்ட் அடுத்தது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டாம் குரான் எந்த அளவுக்கு போவாருன்றது எனக்கு ஒரு டவுட். மேபி என்ன சொல்றதா, ஆக்ஷன்லேயே யாருமே எடுக்காம கூட இருக்கலாம், அன்சோல்டா கூட இருக்கலாம். செகண்ட் ஜேசன் ஹோல்டர், ஜேசன் ஹோல்டருக்கு கண்டிப்பாக நிறைய டீம்ஸ் போவாங்க. அண்ட் அவரே வந்து தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு வந்து எதர் எஸ்ஆர்ஹெச் ஆர் சிஎஸ்கே நான் ஏற்கனவே விளாண்ட டீம்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி அவரோட ஆசையை சொல்லியிருக்காரு. ஒருத்தருந்து பார்க்கலாம் அந்த டீம்ஸ்லாம் எடுக்கிறாங்களான்னு. முகமது நபி என்னைக்குமே ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஒரு பேஸ் பேஸில் வாங்கி உள்ள போட்டுக்கலாமே அப்படின்னு சில டீம்ஸ் நினைப்பாங்க. ஜேம்ஸ் நீஷம் என்னைக்குமே T20 ஃபார்மட் எடுத்துட்டீங்கன்னா இவர் ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயர், அதுவும் உங்களுக்கு அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை தராரு. ஸோ அதனால் இவரும் அட்லீஸ்ட் பேஸ் பிரைஸ் இல்லை அதுக்கு மேலேயாவது போவார்னு என்னோட ஒரு தாட். செகண்ட் டேனியல் சாம்ஸ் லாஸ்ட் 2 வருஷமாக விளையாடிட்டு இருக்கார் ஐபிஎல்க்கு, மும்பை விளாட்னாரு, அதுக்கப்புறம் டெல்லி விளாட்னாரு. எந்த அளவுக்கு இந்த வாட்டி எடுப்பாங்க டீம்ஸ்ன்றது எனக்கு தெரியல. பீங்க லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால மேபி பேஸ் பிரைஸில் எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிறிஸ் ஜார்டன் எனக்கு தெரிஞ்சு போதுண்டா சாமி, ஐபிஎல்ல நீங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி எந்த டீம் இவர் அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாராவது இன்ஜுரி ஆகிட்டா மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம். சேம் வித் நெக்ஸ்ட் டைமல் மில்ஸும், அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஐபிஎல்ல ஒன்றும் பெருசாக பண்ணது கிடையாது. ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், மும்பை அவரை விட்டுட்டாங்க. மேபி மும்பையே ஒரு மாதிரி கம்மி பிரைஸில் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா நல்ல நியூ பால் போலர், T20 கிரிக்கெட்டாக இருக்கணும், விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். நெக்ஸ்ட் டிம் சவுதி, என்னதான் ஏஜ் ஆயிடுச்சு இவர் ஸ்கில்லு போயிடுச்சுனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாது இவர் பேஸ் பிளேஸில் சில டீம் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 13 பிளேயர்ஸோட லிஸ்ட்டு 1.5 crores. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 1 crore லிஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த 1 crore பேஸ் லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸ் யாருன்றதை பார்க்க போகிறோம். மொத்தமாக 14 பேர் இருக்காங்க. ஸோ இதில் முதல்ல வந்து ரோமன் பவல் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கிலாண்டோட கூட ஒரு டெரிஃபிக் இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இவர் என்னைக்காக இருந்தாலுமே ஒரு யூஸ்ஃபுல் பிளேயர் தான், அதுவும் லோவர் ஆர்டரில் டமால் டிமில் அடிக்கிற பிளேயர் ஃபர்ஸ்ட் பாலிலேருந்து. ஸோ இவரும் பேஸ் பிரைஸில் எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மேலேயும் போகலாம். நெக்ஸ்ட் டேரல் மிச்சல், டேரல் மிச்சலுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி அனல் பறக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு வேர்ல்டு கப்பு, அவரோட ஸ்கில்லை பார்த்துட்டாங்க, ப்ளஸ் அவர் கொஞ்சம் மீடியம் பேஸ் 1 or 2 overs கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல் பயங்கரமாக போவார் இந்த ஆக்ஷனில். மூணாவது அல்சாரி ஜோசப், என்னைக்காக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு பேஸ் இருக்குது, டெஃபினட்டாக பேஸ் பிரைஸாவது மினிமம் இவர் போவார். ஆஷ்டன் டர்னர் டவுட்ஃபுல் தான், மேபி அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஷ்டன் ஹேகர், எஸ் இவர் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார், பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா இவரும் அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் ஃப்ரம் நியூசிலாந்து, இவர் இன்ஜுரியிலேருந்து வெளியில் வந்துட்டாரு. சச் அ யூஸ்ஃபுல் பிளேயர், ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் ஒரு டெட்லியான லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினட்டாக நிறைய டீம் இவருக்கு போவாங்க இந்த வாட்டி ஐபிஎல்ல, டெஃபினட்டாக அது ஷூராக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டுவைன் பிரிட்டோயஸ், ஆப்வியஸ்லி சிஎஸ்கே அவரை விட்டுட்டாங்க. இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாரு. ஏன் சிஎஸ்கே விட்டாங்கன்னா இவருக்கு இவரோட டேலண்ட்டை வந்து அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியல, 11 அவருக்கு சரியான ஸ்பேஸ் இல்லை, ஆனால் சம பிளேயர், அட்லீஸ்ட் வேற டீமாவது இவர் யூஸ் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இவரை ஆக்சுவலாக ஆப்ஷனில் விட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ். ஸோ சாம் பில்லிங்ஸ் மேபி பேஸ் பிளேஸில் சில டீம் எடுக்கலாம், பட் பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் வந்து கஸ் அட்கின்சன், அவர் அந்த லெஃப்ட் ஆர்ம் போலராக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ்லாம் நல்லா போடுறாரு, பார்க்கலாம். எனக்கு என்னவோ டவுட்டாக தான் தோணுது. நெக்ஸ்ட் கேல் ஜேமிசன், ஸோ அவர் ஹைட்டு இருக்கிறதுனால அந்த பவுன்ஸ் இருக்கிறதுனால மேபி அவர் பேஸ் பிரைஸில் எடுக்கலாம், இல்லை அன்சோல்டாகவும் போக வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ரேலி மெர்டித், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐபிஎல் 2-3 வருஷம் விளையாடிருக்காரு, ஃபீவர் மேட்சஸ் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்திருக்காரு. ஸோ இவரையும் பேஸ் பிரைஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆடம் மிலின், இவர் நல்ல டேலண்டட் போலர் தான், ப்ராப்ளம் என்னன்னா இன்ஜுரி ஆகிட்டே இருப்பார், அதனால் இவர் எடுப்பாங்களா இல்லையன்றது டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி கன்சர்ன்காகவே அவர் அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேன் பெர்னல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் கொஞ்சம் நல்லா விளாட்றாரு, தேவைப்பட்டா இவர் பேஸ் பிரைஸ் எடுக்கலாம், இல்லை இவரும் அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக டேவிட் பிசி, லாஸ்ட் டைம் எடுத்தாங்க, பட் எந்த அளவுக்கு இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு தெரியல இந்த எடிஷனில். ஸோ இவரும் அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு என்ன சொல்றதுனா இந்த 1 crore லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் அன்சோல்டாக போவாங்களோ அப்படின்றதான் என்னோட ஒரு தாட். இப்போது நம்ம 50 lakhs அந்த லிஸ்ட் ஆஃப் பேஸ் பிரைஸில் யார் யாரெல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து 50 lakhs பிளேயர்ஸ் ஃபுல் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். மேஜர் பிளேயர்ஸ் அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் யார் இதில் வந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரச் ரவீந்திரா அவர் வந்து ஒரு சென்சேஷன் இந்த 2023 வேர்ல்டு கப்பில் செம்மையாக விளாண்டாரு. நினச்சா ஒரு பேஸ் பிரைஸ் 2 crore செட் பண்ணியிருக்கலாம், ஆர் ஈவன் 1.5 or 1 crore செட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அடக்கி வாசி 50 lakhs செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹி வாண்ட்ஸ் டு பிளே ஐபிஎல். அதாவது கம்மி காசாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள ஐபிஎல்ல போய் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரெடிட்டபிலிட்டி நம்ம மனி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்னு நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நினச்சா 2 crore அப்படி போட்டுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா டெஃபினட்டாக நிறைய டீம் இவர் எடுப்பாங்க, ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தராரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒரு 50 lakhs போட்டது. ஸோ டெஃபினட்டாக இவர் அனல் பரப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுஷங்கா, தில்ஷான் மதுஷங்கா, அந்த ஸ்ரீலங்கன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க அவரை பற்றி. இவரை கண்டிப்பாக மினிமம் பேஸ் பிரைஸ்க்காக சில டீம்ஸ் எடுப்பாங்க, ஏன்னா அந்த நியூ பால் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு. அதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு பேஸ் பிரைஸாவது இவர் எடுப்பாங்கன்றது என்னோட ஒரு தாட். குசல் மெண்டிஸ் எஸ் ஸ்ரீலங்காவுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பாக்கெட் டைனமிக் இன்னிங்ஸ்லாம் விளையாடிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி இது பேஸ் பிரைஸில் எடுப்பாங்களான்னு பார்க்கணும். பட் எனக்கு ஒரு டவுட்டாக தான் தோணுது, அன்சோல்டாக போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மேபி டெல்லி இல்லை லக்னோ மாதிரி டீம்ஸ் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா 50 lakhsல் நிறைய பேர் இருக்காங்க, இதுதான் மேஜர் பிளேஸாக தோணுச்சு. அதை தான் இதை மட்டும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இதில் கண்டிப்பாக ரச் ரவீந்திரா தாங்க அனல் பார்க்க போகிறாரு. ஸோ இன்னுமே நிறைய பிளேஸ் இல்லை ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் இல்லை இந்தியன் டொமஸ்டிக் பிளேஸ்லாம் 50 lakhsல் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் மினி ஆப்ஷன், ஆனால் பயங்கரமாக அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா டீம்ஸுமே. ஏன்னா எல்லாருக்கிட்டமே நல்ல பட்ஜெட் இருக்குது. அதாவது 3 teams கிட்டேயும் நம்ம தான் கொஞ்சம் கம்மி பட்ஜெட், தவிர மிச்சம் 7 teams கிட்ட மினிமம் 28 crore மேலே இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எந்த டீம் கரெக்டாக எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ டெஃபினட்டாக நானும் சில வீடியோஸ் போடுவேன், இந்த 10 teams பற்றியும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். எந்த டீமுக்கு என்ன மாதிரி பிளேயர் சூட் ஆகும், என்ன மாதிரி எடுக்க போகிறாங்க, எது அவங்க பேலன்ஸ் தரப்போகுதுன்றதும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்லி வீடியோஸ் போட போகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.